ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆதிசரணூர் இருக்குது கொடுமுறல் இருக்குது எல்லாம் விட கீழடி முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன இது அந்த கீழடி ஆய்வு வெளிப்பட்ட நேரத்தில் இருந்து அரசியல் சூழல் காவேரி பிரச்சனை கர்நாடகத்துக்கு நமக்கு சில அரசியல் சிக்கல்கள் அந்த நேரத்தில் இந்த ஆய்வு பொருள்கள் வந்து பெங்களூர் ஏஎஸ்ஐக்கு போகிறதா இருந்ததால் இந்த பிரச்சனை அடிப்படையில் இந்த ஆய்வை தமிழகம் செய்யலை அடிப்படையில் இந்த ஆய்வை இந்திய தொழில்துறைக்காக இருந்து மதுரையை சேர்ந்த அமர்நாத் ராமேஷன் தேர்வு பண்ணி செய்கிறாங்க ஓகே அது கூட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலில் பாலசுரணின்னு சொல்லிட்டு ஒரு கீழடி பள்ளி ஆசிரியர் அவர் கொடுத்த தகவல் பேரில் வேதாசலம் ஐயா வந்து வைகை ஆற்றங்காரீ நாகரிகத்தை முழுமையாக ஆய்வு பண்ணி அதை தொடர்ச்சியாக தான் அமர்நாத் ராமேஷன் வராங்க அதில் வந்து இந்த ஆய்வு வந்து இப்போ கீழடின்ற ஒரு இடத்த வந்து ராமேஷன் பேர் சொன்னதால அது கீழடி நாகரிகமாக இருக்குது அடிப்படையில் இது வைகை ஆற்றங்க நாகரிகம் ஏன்னா தமிழ்நாட்டில் பதினேழு ஆற்றுப்படைக்கு இருக்குது அதில் ஒரு ஆர்டர் தான் தமிழ் பேரில் சொல்கிறாங்க தமிழ் கெழு வைகைன்னு சொல்லிட்டு அந்த இலக்கியத்தில் மிக சிறப்பாக பாட பாடப்பட்ட ஒரு வைகை ஆறு அந்த வைகை ஆட்டங்கரைனால் அதுவும் வைகை ஆறுனால் வைகை ஆறுக்கும் குண்டாருக்கும் இடையில் கிரித்தமால் நதியோடி மிகப்பெரிய பாண்டிய பேரரசுடைய ஒரு நான்மாடக்கூடல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசு உலகத்தையும் இணைச்ச ஒரு அரசு சொல்லக்கூடிய பகுதிக்கு வைகை ஆட்டங்கரை அதில் கீழடி பகுதியில் கொந்தகைன்ற இடத்துல கீழடி பகுதியில் ஆய்வு செஞ்சதாலே இப்போ கீழடின்னு பேசுகிறாங்க ஆனால் இது ஒரு ஆற்றங்கரை நாகரீகத்தை உலகத்திலேயே மருதநல் நாகரீகத்தை தோற்றுவித்த தமிழர்களுடைய மிக முக்கியமான வைகை ஆற்றங்கள் நாகரிகம் ஏன்னா உங்களுக்கு வருஷநாடு பகுதியில் இருக்கக்கூடிய காமகவுனியன் பட்டியலில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் ஆரம்பித்து தேவேந்திர நல்லூரில் ஆரம்பித்து இலங்கை வரைக்கும் போகக்கூடிய ஒரு வைகை ஆற்றங்கரை நாகரீகத்தை நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது சரிங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ஆய்வுகள் கீழடி அடிப்படையில் பார்க்கும் கிமு ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழர்கள் அதிலிருந்து எழுத்தறிவு பெற்றிருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்குது ஆதன் குவிரன் மடையச்சி போன்ற வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் வந்து அங்கேயே குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப எழுத்தரோட சிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது நீங்கள் இல்லை அதையும் தாண்டி இருப்பாங்க அப்படிங்களுடைய சில பதிவுகளை பார்க்க முடிஞ்சுது இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆக்சுவலி இது தான் இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய இரநூத்தி எழுபது கலங்களில் ஒரு இடத்துல ஒரு பகுதியை ஆய்வு பண்ணியிருக்கேன் அதுவும் கூட ஏஎஸ்ஐ வந்து அவங்க பண்ண ஒரு தொழில்முறை அடி அடிப்படையில் வேறு மாதிரியான ஆய்வுகள் பண்ணாங்க இப்போ பண்ணுறவங்க வேறு மாதிரி பண்ணிணாங்க அப்போ பண்ணுற ஆய்வில் அமரநாச்சரமைச்செலாம் வந்து கல ஆய்வில் சிறப்பு வாய்ந்தவங்க இந்திய தொழில் துறையில் முறையாக பயிற்சி பெற்றவங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் ஓய்வு பெற்ற பிறகு அதாவது எழுபத்தி ரெண்டுலேருந்து வேலை பண்ணவங்க எல்லாம் ஓய்வு பெற்று இப்போ இருக்கிற புதுசாக வந்தவங்க எடுக்கிற முயற்சி ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியும் அவங்க ஆய்வு பண்ணது முறைக்கும் இவங்க ஆய்வு பண்ணிக்கும் இதெல்லாம் ஆறாயிரம் ரூபாய் கிடச்சிது அதே மாதிரி அழகன் குளத்தில் ரொம்ப நாளாக ஆய்வு பண்ணுறாங்க அழகன் குளம் வந்து உங்களுக்கு தெரியும் வைகை ஆற்றங்கரை கடலில் கலக்கிற இடத்து பக்கத்தில் ஆற்றங்கரை பக்கத்தில் அங்கேயே ஒரு ஆறாயிரம் பொருள் கிடச்சிருது அப்போ தேனூர்டுன்ற இடத்துல தங்க க தங்க பிளேட்டே கிடச்சிருது அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இது மிகப்பெரிய வை வைகை ஆற்றங்கறி நாகரிகத்தை நம்ம இப்போ தான் தொற்று இருக்கும் அறநூறு என்பது ஒரு துவக்கம் தான் இது இன்னும் இன்னும் மேலே போகிறப்ப இன்னும் மிக பழமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது கூட கீழடிங் அப்படிங்கிற வார்த்தையை விட நீங்கள் நதிக்கரை நாகரீம்ன்றதான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறீங்க இந்த வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிறது இப்போது என்ன கம்பேரிசன் பண்ணும்போது சொல்கிறாங்க அப்படின்னா சிந்து வழி நாகரிகத்துக்கு இணையானது அதை விட முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வைகை நதிக்கரை நாகரீகத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை ரெண்டுத்தையுமே இப்போ இணைக்க வேணாம் அது ஒரு மிகப்பெரிய தமிழ் நாகரிகம் இது ஒரு மிகப்பெரிய தமிழ் நாகரிகம் இரண்டுத்துக்கும் இப்போ இருக்கிற தொல்லியல் அடிப்படையில் இப்போ இருக்க கால இடைவெளி வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு உடங்கள் ஓகே அது கிபி ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க இது வந்து இப்போ தான் வந்து முதல் கட்டத்துலேயே அறநூறு வந்திருக்கு அதாவது ஆறு பொருளை அதுவும் வெளியில் கிடைச்ச பொருளை அதுவும் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பொருளை வந்து நம்ம வந்து கார்பன் அமைச்சிருக்கோம் இதே வந்து ஃப்ரெஷ்ஷாக மண்ணு அடியிலேருந்து ஒரு பொருள் எடுத்து கார்பன் கார்பன்ட்ரேட்டிங் பண்ணுறதுக்கு கிடைக்கிற அந்த காலக்கும் வச்சு கப்பு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகே அப்போ ஒழுங்காக நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்த உடனே உடனே அது அமெரிக்காவுக்கு மியாமை கமிச்சு டெஸ்ட் பண்ணுறப்ப அது காலநிலை வேற மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து துவக்கம் தான் இந்த தூக்கம் வந்து மிகப்பெரிய அதாவது உங்களுக்கு தெரியும் வைப்பாரு குண்டாருலாம் மெசோல தேக் பீரியடு பத்தாயிரம் வருஷத்துக்கு பழமையானது அப்போ நமக்கு வந்து இன்னும் பழமைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம கிட்டே இருக்க பாறை வகைகள் மிகப்பழமையானவை இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மொழிகள் பார்வைகள் மிக பழமையானவை அது இல்லாமல் சென்னை அதிரம்பாக்கம் நாகரிகம் வந்து மிக பழமையானவை அப்போ அந்த பழமையானது அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சொல்லி சாந்தி வகுப்பு சொல்கிறாங்க ஓகே அப்புறம் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ்னு அதே சாந்தி வப்பு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இப்போ இந்த இந்து இதுக்கும் இதுக்கும் உள்ள இடைவெளி தான் நடைமுறைக்கும் உள்ள இடைவெளி தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் இது துவக்கம் தான் இது அதே சமயத்தில் இதை வந்து நம்ம வந்து தயவுசெய்து அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் அந்த ஆய்வு நிலையை வர வரைக்கும் நம்ம உணர்ச்சி வசப்படும் ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ மிகப்பெரிய பிரச்சனையை நான் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் கடந்த சில நாட்களாக போகிறவங்களாம் அங்கே இருக்க பொருள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த ஆய்வு அந்த இடத்துல கீழே லைவ்ல கீழ் மண்பாண்டு ஓடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போனால் எப்படி நம்ம உறுதி பண்ண முடியும் அதனால் வரவங்க பார்வையாளர் தான் நினைக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க காட்சி பொறி எடுக்கிறவங்க இருந்தால் நமக்கு சிக்கலாக இருக்கும் இல்லை ஒரு அருங்காட்சியகம் அருங்காட்சியகமாக அமைக்கணுங்கிறது ஒரு நல்ல கோரிக்கை தானே சார் அதை ஏன் நீங்கள் வந்து இப்போ வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அரு ஆய்வு அறிக்கை வந்த பிறகு குறிப்பாக இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இப்போ நம்ம வேலை செய்கிறோம் இந்திய தொல்லியல் துறையில் இது வந்து முறைப்படியான ரிப்போர்ட்டில் பதிவு பண்ணும் ஓகே பதிவு பண்ணாமல் நீங்கள் வந்து இடைசெயறிகள் பண்ணி ஏதாவது கலச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஆய்வு அறிக்கை பின் பின்னாடி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா வேணால் அதை மாற்றலாம்னு நினைக்கிறீங்கம்மா சரி சார் இப்ப நீங்க சொல்லும்போது போது ஆரம்பித்திருந்தீங்க இந்த பாண்டிய பேரரசு இருந்த ஒரு காலகட்டமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல மிக முக்கிய நம்ம வரலாறு பின்னாடி போறது இல்லை நம்ம அடி அண்மையில் இருக்கு சோழ வரலாறுன்னு நிறுத்திக்கிறோம் சேர வரலாறு பரவாறு நிறுத்திக்கிறோம் பாண்டிய வரலாறுன்றது கிமு முப்பதுலேயே அகஸ்டியஸ் மன்னன் ரோமாபுரி அகஸ்டியஸ் மன்னனுக்கு ரெண்டு முறை தூது குடுக்கலாம் அதே மாதிரி கிரேக்க பேரரசில் பாண்டியன்ற பேர் இருக்கு பாண்டியன் ஒன் பாண்டியன் டூன்ற பேர் மினோவான் மினோவான்ற வம்சத்தை சார்ந்த ட்ரிமலைன்ற மொழி பேசக்கூடிய பாண்டிய மன்னனு பதி பதிவு பண்ணியிருக்கு அப்போ ஒரு மெடிடேனியன் கடலுக்கு இருந்த தொடர்பும் அதே சமயம் சீனாவுக்கு நமக்கு இருந்த ஹான் பேரரசில் இருந்த தொடர்பும் மிக முக்கியமான தொடர்பு இதெல்லாம் பாண்டியர்கள் தான் இன்றைக்கி உலகை தமிழால் இணைத்தவர்கள் வந்து அடிப்படையில் பாண்டியர்கள் பின்னாடி சோழர்கள் வராங்க பின்னாடி சேரர்கள் வராங்க பல்லவர்கள் வராங்க தொண்டைமான் வராங்க இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க ஆனால் இருந்தாலும் ஒரு நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு பேரரசாக இருந்தது மிகப்பெரிய நகரமைப்பு என்று இலக்கியத்தில் சொல்லப்பட்டது பாண்டிய பேரரசு தான் சரி இப்போ அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பானை கிடச்சிருக்கும் அந்த பானையை வந்து ஒப்பீடு செய்யும்போது வெளிநாட்டில் இருந்த பைசா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி ஒப்பீடு செய்யும்போது

ஒரிசா பாலகிருஷ்ணைய வந்து களம் செய்ய கோவைன்னு சொல்லி பாடல் கூட வெளியிட்டாங்க அப்போ அந்த களம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ம ஒரு வேளாறுகளாக இங்கே இருந்திருக்காங்க இதை வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய பதினெண்டு குடிகள் சார்ந்த உழு குடியாக தான் பார்க்கணும் ஏன்னா உலகத்துக்கே மறுதல் நாகரிகன்ற சான்றை கொடுத்தவங்க தமிழகர் தான் அந்த தமிழகத்தில் பாண்டிய பேரரசு வந்து மிகப்பெரிய பேரரசு ஏன்னா உங்களுக்கு யானை கட்டி போராடிச்சவங்க யானையை வீட்டு விலங்காக பயன்படுத்தணும் இப்போ கூட கீழடியில் எவ்வளோ யானை சந்தங்கள் சொல்லி இந்த விளையாட்டு பொருட்க்கு கிடச்சிருக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய பேரரசு அது இல்லாமல் நமக்கு வந்து பருத்தி நாகரீகத்தை உலகத்து கொடுத்தவங்க நம்ம பருத்திக்காக உலகம் முழுக்க வந்தாங்க இப்போ கூட ஐநூறு வருஷமாக நம்ம ஆங்கிலம் பேசுறதுக்கு காரணம் பருத்தி வியாபாரம் பண்ண வந்த பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக தான் நம்ம எல்லாத்தையும் இழந்து நம்ம நாட்டையே விட்டோம் அவங்களுக்கு அப்போ ஒரு பருத்தி நாகரிகம் முழு உழவு நாகரிகம் நெசவு நாகரிகம் இது எல்லாமே மிக பிரம்மாட்டம் பருத்தி உற்பத்தி பண்ணி அதை நெசவாக்கணுங்க நம்ம இப்போ கூட நீங்கள் ஏ வைகை ஆட்டங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா வைகை ஆட்டங்கள் நாகரிகம்ன்றது மிகப்பெரிய நாகரிகம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாக ஒரு ஆறு ஆறு இங்கே கடலில் போய் கலக்குதுன்னா இப்போ கூட இலங்கை வரைக்கும் போகுதுன்னு இப்போ ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு அந்த ஆறு வந்து இலங்கை இலங்கையை ஒட்டிட்டு இந்த இலங்கையை சற்று விலகினதால் இப்போ இந்த நடுவில் கடல் இருக்குன்றது இப்போ நிறைய ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க இப்போ என்னென்னா ஒரு உலகளாவிய ஒரு நாகரிகம் உலகம் முழுக்கும் தமிழருடைய எச்சங்கள் இருக்குது இன்றைக்கும் உலகம் முழுக்கும் இரநூறு இரநூத்தஞ்சு நாட்களை வாழ்கிறாங்க அது ஒரு நூறு நாட்டுக்கு மேலே பாஸ்போர்ட்டில் தமிழர்கள் வாழ்கிறாங்க அப்போ அதுக்கு காரணம் வந்து பழசு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்ன ஸ்டேஞ்சத்து வேலைன்னு சொல்லுவோம் உலகம் முழுக்க நம்ம வந்து புதியவர்கள் கிடையாது நம்ம ஏற்கனவே போன ஒரு தொடர்ச்சியாக தான் கப்பலில் போன தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து விமானத்தில் போகிறோம்னு நினைக்கிட்டு சொல்லுவேன் அப்போ இதில் வந்து நம்முடைய மிகப்பெரிய பாண்டிய பேரரசை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சிறப்பதிகாரம் அது வைகை பேசுது எல்லா பரிபாடல் வகையை பேசுது அப்போ நமக்கு லிட்ரேச்சர் பாயிண்டில் வரணும் இப்போ இப்போ கூட நான் என்ன சொல்லணும்னா இப்போ வைகை கீழடி பற்றி பேசுகிறீங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஹிஸ்டாரியோகிராஃபி பண்ணுங்க ஓகே வைகை ஆட்டங்களுடைய வரலாற்று வரவியல் இதில் இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு இப்போ ஐயா பணியெல்லாம் எழுபத்தி நாலு வேலை செய்கிறாங்க அவங்கெல்லாம் எவ்வளோ கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த வைகாட்டங்களில் இது வரைக்கும் எத்தனை வந்து ஃப்ரீலான்சர்ஸ் அதாவது ஆர்வலர்கள் எத்தனை பேருக்கு எடுத்துக்கொண்டு போய் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க நீங்கள் இது ஏன் சொல்லணும்னா எழுபத்தி நாலில் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செய்கிறோம் அது எழுபத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலங்கள் எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ பாருங்கள் இப்போ நம்ம எங்கே நம்ம நம்மக்கிட்ட எங்கே சிக்கல் இருக்குதுன்னு பாருங்கள் சார் இப்போ பேசும்போது உதாரணத்துக்கு இந்த சிக்கலை வந்து நம்மளால வந்து பேசாமலும் இருக்க முடியல இப்போ குறிப்பாக ஒரு சில அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இது வந்து இந்திய நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தவங்க வந்து திராவிட தொட்டில்னு சொல்றாங்க இல்லை இதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே தமிழ் நாகரிகம் தமிழர் நாகரிகம்னு சொல்றாங்க இந்த முரண்களை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி கலைந்து வெளியில வருவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறுக்கு பிறகு அதாவது கால்டுவேல் வந்து ஆறு ஆறு மொழிகளை சேர்த்து திராவிடன் மொழி குடும்பம் தான் கொண்டு வர்றார் அவர் திராவிட கட்சியெலாம் கொண்டு வரல திராவிட மொழி குடும்பம் கொண்டு வரார் ஆனால் அதுக்கு முன்னாடி மற்ற யூரோப்பியர்கள் தான் சொல்கிறாங்க இந்த அமெரிக்கா தான் பழைய வரலாறு இருக்குது நம்ம வந்து தமிழ் வரலாறு சொல்லாமே இப்போ நீங்கள் வந்து இந்தியாவுடைய ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல் தமிழ்நாடுன்னு சொல்லாமல் இந்தியாவுடைய மாநிலம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒன்று இதில் இந்த மாதிரி நடக்குதுன்னா உங்களுக்கு அந்த தமிழ் அடையாள வரலன்னு கோவம் வருமா வராதா அதே தான் இப்போ எல்லாருக்கும் தமிழ்ன்ற ஒரு அடையாளம் மொழின்ற அடையாளம் ஒரு ஒரு இனம்ன்ற அடையாளம் தமிழ் சிவிலைசேஷன் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் எத்தனையோ ஈஜிப்து சிவசு சொல்கிறோம் கிரேக்க சிவிலஸு சொல்கிறோம் சீனா சிவிலஸ்ட் சொல்கிறோம் ஏன் நம்ம தமிழர் நாகரிகம் சொல்லக்கூடாது தான் நம்ம கேட்குறோம் ஏன்னா இது வந்து ஒரு உலகத்துக்கே அடையாளமாக ஏன்னா ஏன் சொல்லுன்னா பசிபிக் கடல் அட்லாண்டிக் கடல் மாதிரி இல்லாமல் இது வந்து இந்திய பெருங்கடல் தான் துவங்குது நம்மக்கிட்ட தான் துவங்குது நம்ம கன்னியாகுமரி தமிழ்நாடுத்துடைய பகுதியில் தான் இந்த பக்கம் ஒரு சின்ன ஏரி மாதிரி வங்காள கூட இருக்குது அதுக்கு கீழே இந்த பக்கம் அரபிக் கடல் இருக்குது இந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு இந்திய பெருங்கடல் தூங்குற இந்த இடத்த நம்ம ஏன் தமிழர் நாகரீகம் சொல்லக்கூடாதுன்னு தான் நம்ம கேட்குறோம் அடையாளத்தை ஏன் மறைக்கிறது இப்போ வந்து ஒன்றும் இல்லை ஆதன் டிவியில் வேலை செய்கிறவர் உங்களை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் உங்கள் பேர் சொல்லி தானே உங்களுக்கு புரியும் அதனால என்னுடைய அடையாளத்தை என்னுடைய அடையாளமாக சொல்லுங்க தான் நம்ம சொல்கிறோம் சரி இப்போ இந்த ஆய்வை வந்து நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு ஒரு விஷயத்தையும் வேறு வேறு பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிறதால கேட்குறேன் இந்த ஆய்வை வேறு எப்படி கொண்டு போனால் இன்னும் மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளியில் வரும்னு நினைக்கிறீங்க நிறைய ஆய்வு கருத்தரங்கம் செய்யணும் அந்த ஆய்வு கட்டுரைகளில் ஐஎஸ்பிஎனோட உலகம் ஒழுங்கு கொண்டு போகணும் உலக மொழிகளில் இது கொண்டு போகணும் அதாவது இன்னைக்கு உலகத்திலேயே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இண்டஸ் நதி போகக்கூடியது அந்த மாதிரி நைல் நதி சிவிலைசேஷன் மாதிரி வைகை ஆற்றங்கரை நாகரிகம்னு நம்ம கொண்டு போகணும் அதே சமயம் மாணவர்களை முறைப்படுத்தணும் இப்போ அங்கே என்ன சிக்கல் நடக்குதுன்னா அங்கே என்ன பொருள் கிடைக்குன்னு யாருக்கும் தெரியல நீங்கள் அவ்வளோ இல்லைன்றீங்க இல்லை ஏன்னா இப்போ அந்த சைக்கிளில் வந்து யாருடைய பாதுகாப்புலாம் இல்லை யார் வேணாலும் வரலாம் யார் வேணால் போகலாம் யாராவது ஒரு தோண்டி அங்கே கிடைச்சிருக்க ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் எப்படி இது வரலாற்றில் நீங்கள் பதிவு பண்ணுவீங்க இப்போ பிரச்சனை என்னன்னா நீங்கள் இப்போ கூட பாதுகாப்பு முறை அதாவது ஏசி பண்ண முறைக்கும் இப்போ பண்ணுற முறைக்குமே வித்தியாசம் இருக்குது ஏசி பண்ணுறப்ப நான் போய் பார்த்துருக்கேன் ரொம்ப கவனமாக இருப்பாங்க எந்த பொருளும் யாரும் தொடக்கூடாது அதே மாதிரி முக்கியமான பொருளாக அவங்க பாதுகாப்பில் வச்சுருப்பாங்க இப்போ அப்படி இல்லை நீங்கள் கூட ஒரு இரவில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் போய் பல்லந்தோண்டி கிடைக்கிற பொருள் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி பானவோட வந்துட்டு பார்த்துட்டு ரெண்டு பானவடை யாரும் ஏன்னா சர்வேலன்ஸ் கேமராலாம் இல்லை நீங்கள் ரெண்டு எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரியான சூழ் இருக்குது அப்போ எப்படி வரலாறு நீங்கள் புரிய வைப்பீங்க மாதிரி அந்த பகுதியுடைய மானுடவியல் வரலாறு இது வரைக்கும் எடுக்கலை என்னென்ன குடிகள் உங்களுக்கு வேந்தன்ற சொல் இருக்குது மடைச்சிந்த சூழ் இருக்குது அப்போ உருகுடி சார்ந்த சூழ் இருக்குது நெசவு சார்ந்த சூழ் இருக்குது பொற்கொலக சார்ந்த சொல் இருக்குது உங்களுக்கு வந்து பவளம் இன்றைக்கி கொரியா இலவசிக்குன்னு தமிழகத்தோட தொடர்பு வந்து பவளம் தான் உறுதி பண்ணுறது அந்த பவளம் கிடைச்சிருக்கு தென்கிழக்காசியாக இருக்கு நம்ம பண்ணால் நாதாரித்து தொடர்ச்சி கிடைச்சிருக்கு அப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன மருத்துவ பொருள் பயன்படுத்தினாங்க இது எதுவுமே வந்து நம்மளால் ஒரு கோர்வையை செய்ய முடியல பல துறை சார்ந்த கொண்டு வர முடியல இப்போ தொல்லியல் தொழில் இருக்க மாணவர்கள் தொல்லியல் சார்ந்த மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அறிவு தான் இருக்கும் என்ன எப்படி தோண்டணும் எப்படி எடுக்கணும் ஆனால் அதில் கிடைச்ச பொருள் ஆய்வு செய்கிறதுக்கு அந்தந்த துறை சார்ந்தவங்க தான் வேணும் பயோடெக்னாலஜி துறை வேணும் உங்களுக்கு வந்து ரிவர் பேஸ்டு சிவிலைசேஷன் வேணும் அதே மாதிரி ரிவர் பேஸ்டு மேரிடைம் வேணும் சிபிஎஸ்ட் மேரிடே பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் இப்போ அது இல்லை அப்போ பயிற்சி இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு தொழில் தொழில் எட்டு மாணவர்கள் தான் ஒரு வருடம் பயிற்சி பட்றாங்க இதில் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் இருபது மாணவர்கள் தான் தொல்லியல் துறை பயிற்சி அதேமாதிரி டெல்லியில் ஒரு ஐம்பது மாணவர்கள் பயிற்சி பண்ணுறாங்க இப்போ இவங்கள்லாம் வந்து இது பத்தாது இதை வந்து ஒரு முறைப்படியான ஒரு களமாக உருவாக்கி ஆய்வு கண்காட்சியமாக உருவாக்கி ஆய்வு துறைக்கு பண்ணணும்னா எவ்வளோ பேருக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும் அது இப்போ இது வந்து ஒரு தூக்கம் தான் பதினேழு ஆற்றுப்படைக்கில் ஒரு ஆற்றுப்புடைகளில் ஒரு இடம் தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இதை வந்து அடுத்து ஒரு இருபது உடம்பு செய்யணும்னா நம்ம எந்த அளவுக்கு இதில் உல்லோசிக்கிற அரசியல் இது தமிழர் நாகரீகம் இருக்கிறதுக்குல்ல வேறு நாகரீகம்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை அதே மாதிரி அங்கே தமிழ்நாட்டு உழு இங்கே சொல்ல முடியல அதாவது ஒரு குறிப்பிட்ட பழக்கம் சார்ந்த தொழில் சார்ந்த மக்களை இந்த ஜாதியாக பிரித்து வச்சுருக்காங்க அதை தவிர்த்தாலும் நம்ம தமிழ்நாகரீகத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் ஐயா இப்ப குறிப்பா அந்த இடத்துல கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் இப்ப வரைக்கும் கிடைச்சதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதி குறியீடோ ஒரு மத குறியீடோ ஒரு கடவுள் வழிபாட்டு குறியீடோ இல்ல ஆனா பொதுவாகவே உங்களை போன்ற ஆட்கள் சொல்லியிருக்கீங்க இலக்கியத்துல மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்குன்னு பல தமிழ் தேசியம் பேசுறவங்களும் சொல்லிட்டே கூட வராங்க இப்ப இது முரண்பாடா இல்லையா இது ஒரு மிகப்பெரிய ஆற்றங்கள்ல ஒரு பகுதியில ஒரு இடம் தான் பண்ணிருக்கீங்க ஆனா ஒரு மிகப்பெரிய உலக நாகரீக அமைக்கிறதுக்கு ஒரு அடிப்படை மெய்யியல் கோட்பாடு தேவை இப்போ சூரியன் வழிபாடு சந்திரன் வழிபாடு இயற்கை வழிபாடு முன்னோர் வழிபாடு ஏன்னா நமக்கு வந்து இலக்கியத்தில் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோனே வானொரை தெய்வத்தில் வைக்கப்படும் ஓகே முறை செய்து வேலை செய்ய மன்னனை இறைன்னு வைக்கப்படும் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது ஏன்னா அவங்களுக்கு முதல் சங்கமே பார்த்தீங்கன்னா முதல் சங்கத்தில் பாண்டிய மன்னன் பேர் எப்படி வரும் சிவன் அது இப்போ முதல் சங்கத்திலேயே நம்ம இறைவனாக கும்பிட்ற ஒரு ஒருவருடைய பெயர் வந்து இறை ஒருவருக்கு மன்னன் மன்னனுக்கே சிவன் தான் மன்னனுக்கு சிவன் பேர் தமிழ் வளர்த்துருக்கான் அப்போ அது இல்லாமல் அகத்தியர்கள் பேர் இருக்குது நிறைய பேர் அதே மாதிரி தொல்கா பேர் காலமே நிறைய நம்மக்கிட்ட இருக்குது வள்ளுவர் காலத்துலேயும் நிறைய இருக்குது அப்போ நம்மக்கிட்ட ஒரு மெய்யல் கோட்பாடு இருந்திருக்கு நீங்கள் ஜாதி இல்லைன்னு நீங்கள் ஆனால் சமூகங்கள் இருந்திருக்கு நீங்கள் அது அந்த நல்லா போய் பார்த்தீங்கன்னா தந்தம் செய்கிற சமூகம் இருந்திருக்கு உழுகுடிகள் இருந்திருக்காங்க நெசவு வந்துருக்காங்க பொற்கொள்ளகள் இருந்திருக்காங்க இப்போ படகு செய்கிறவங்க இருந்திருக்காங்க எவ்வளோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் டவுனே சொல்கிறார் ராம அமர்நாத் ரமேஷன்லாம் ஒரு மிகப்பெரிய தொழில்நகரம் இருக்கார் தொழில்நகரத்தில் ஜதி ஒண்ணும் இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை அடிப்படையாக செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு தான் ஜாதி இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மொட்டை முட்டடிச்சாங்கன்னா உங்க குழந்தைக்கு அடிப்பீங்க உங்க பேரனுக்கு அடிப்பீங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போவீங்க உங்க பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை அடிப்படைய வச்சிருப்பீங்க இதை தான் நம்ம இப்போ ஜாதின்னு சொல்லுவோம் ஆனா ஜாதின்ற ஒரு வார்த்தையே வந்து தமிழ்ல இல்லையே இப்ப நான் நீங்க சொல்ற மாதிரி தொழில் சமூகங்கள் அப்படின்னா தொல்காப்பியத்திலே இருக்கு அப்படிங்கிற இலக்கியத்துல இல்ல ஜாதின்றது இலக்கியத்துல இல்லை இப்பதான் நம்ம வந்து அது கட்டமைச்சிருக்கோம் அதை வச்சு உங்களை வளங்க இடங்க வந்த பிறகு ஜாதியை கொண்டு வராங்க நம்ம என்ன சொல்றோம் ஒரு மக்களுக்கு முறையா வேலை செய்யறதுக்கு ஒரு மெய்யல் கோட்பாடு வேணும் அந்த மெயிலுக்கு அவங்களுக்கு தெரியும் அழகா எவ்வளவு அழகா சொல்றது குறிஞ்சி முல்லை அதுக்கான கோட்பாடுகள் அதுக்கான கூறுகள் எவ்வளவு அழகா தமிழ் சமூகத்தை மெய்ய ஒரு மெய்யியல் கோட்பாட கட்டமைச்சிருக்காங்க அதனால இப்ப கிடைச்சது வச்சு அதே சமயத்துல இன்னொரு விஷயம் இந்த மாதிரி சொல்லிட்டுதால நாளைக்கு ஏதாவது பொருள் கழிச்சு மறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்ட்டுமே இல்லை நாளைக்கு ஒரு குட்டி அதை எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்கிற கூட வரலாம் நான் என்ன சொன்னேன்னா அதை வந்து ஒரு ஒரு மெய்யலா பாரு என்ன வந்து வழிபடுத்துக்கு உங்க ஆபீஸ்க்கு வரணும்னா அட்டன்ஸ் போடணும் காலைல ஒழுங்கா வந்தாலும் ஒழுங்கா வெளியே போகணும் அந்த மாதிரி ஒரு ஒரு நெறிகள் நெறிகள் இருக்கீங்க அந்த நெறி தான் நம்ம மெய்யல்னு சொல்றோம் நம்ம வந்து வாழ்க்கையின் குதிச்ச கடவுள் பத்தி பேசுறதில்லை நம்ம வந்து நம்ம கிட்ட முன்னோர்களுடைய பண்பாடு அவங்க பழக்க வழக்கங்க அதை தான் மெய்யில் கோட்பாடு வச்சுருக்கோம் அதை தான் நம்ம பேசணுன்றோம் வரைக்கும் கிடைச்சதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எதையுமே உறுதி பண்ண முடியாது ஆனால் இனிமேல் கிடைக்க போகிறத மனிச்சிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய வரலாற்று பிழையாகும் இப்போ வருஷா பாலையா சொல்வதுன்னு என்ன எடுத்துக்க முடியுதுன்னா வைகை நாகரிகத்தை இன்னும் அதிகமாக போது இறை வழிபாட்டுக்கான மெய்யல் கோட்பாட்டுக்கான ஆதாரங்கள் கிடைக்கும்னு சொல்கிறீங்க நிச்சயமா கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அது இல்லாமல் இது வரைக்கும் நம்மளோட ஆய்வு முறைகளை உலக அளவுக்கு மாற்றணும் உலக தரங்களை இதில் கொண்டு வரணும் அதே மாதிரி கிடைக்கிற விஷயத்தை படுத்தக்கூடாது கிடைக்கிற விஷயத்தை தமிழர் நாகரிகமாக தான் எடுத்துகிட்டு போகணும் அதேமாதிரி தமிழர் நாகரிகம் வந்து உலகளாவை நாகரிகம் இன்றைக்கி இந்த ஆய்வை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்கல இன்றைக்கி உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க அப்போ உலகத்தில் இருக்கவங்க பார்க்குறப்ப ஆனால் நமக்குன்னு ஒரு நாடுன்ற நாடுன்றமா இந்திய நாடுன்னு ஒரு ஒரு நமக்கு அறுபத்தேழு வருஷமாக நமக்கு ஒரு நாடுன்னு வச்சுருக்காங்க ஆனால் இந்த நாடு இந்த இடத்துக்கு பெருமையை உலகம் பேசணும் இதே வந்து தமிழர் நாகரிகமாக தான் உலகம் முழுக்க கொண்டு போகும் இறுதியான கேள்வி முன்வைக்க விரும்புகிறாங்க நீங்க வந்து கடல்சார் தன்மை தான் இதை வந்து பல தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆய்வாளர்கள முன்வைக்கும் போது அவங்க சொன்ன விஷயமும் நீங்க சொன்ன விஷயமும் ஒத்தேதா இருந்துச்சு என்னன்னா இலக்கியங்கள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நமக்கு பல சான்றுகள் இருக்கு ரொம்ப 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 முதற் சங்கத்து வரைக்கும் போகுது ஆனா நமக்கு நிலவியல் சான்றுகள் கிடைக்கவே இல்லை இப்போதான் கிடைச்சிருக்கு ஒரு வேலை கடலுக்குள் சென்றால் இதைவிட அதிகமான சான்றுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கு அப்படின்னு நம்புறீங்களா இருக்கு இப்ப நீங்க கன்னியாகுமரியிலேருந்து மனகாசுக்கு போற வரைக்கும் முழுகி போன தீவுகள் தமிழகத்தில் ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் கடலுக்குள்ள நாற்பத்தஞ்சு மீட்டர் ஆள் வரைக்கும் மொழிக்கு போன சான்றுகள் இருக்குது நம்ம என்ன சொல்லணும்னா என்னுடைய வரலாறு எனக்கு இருக்குன்னு நம்பினா தான் நம்ம தேட முடியும் நீங்கள் யாரோ சொன்னாங்க வரலாறு எப்படி சொல்ல முடியும் நம்முடைய வரலாறு வந்து மிக தொன்மையான வரலாறு ஏன்னா சிந்தவெளி நாகரீகம்னு சொல்கிறீங்க சுமேரிய இதுக்கெல்லாம் உலக வரலாறு இல்லை சீன நாகரீகம் இருக்குது ஆனால் தமிழருக்கு மட்டும் உலக வரலாறு இருக்குது நீங்கள் வந்து ஐரோப்பியா எடுத்துக்கோங்க ஆசியா எடுத்துக்கோங்க ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க ஆஸ்திரேலியா பழங்குடிகள் நாற்பத்தஞ்சாயிரம் வருஷம் பழங்குடிகள் இப்போ அங்கே கூட மங்கை மங்கைன்னு தான் சொல்கிறாங்க அணங்கு அணங்குன்னு சொல்கிறாங்க அது நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி போனால் அதை தனிமையாக இருந்த ஒரு மக்கள் அதாவது ஒரு வழி பாதையை போன மக்கள் பேசக்கூடிய மொழியாகவே தமிழ் தான் இருக்குது அப்போ மெக்சிக நாகரிகத்தை தமிழ் இருக்குது அர்ஜென்டினா தமிழ் இருக்குது கனடாவில் தமிழ் இருக்குது ஆப்பிரிக்கா முழுக்கும் தமிழ் இருக்குது கேமரூல் ஸ்பீக்ஸ் தமிழ் நெட்டில் போட்டிங்கன்னா தெரியும் இவ்வளோ பெரிய நாகரீகத்தை நீங்கள் எதுக்கு சிந்து வழியோட தரவு பண்ணுறீங்க என்னுடைய நாகரீகத்தை ஒரு குறிப்பிட்ட பெரியவனால் அங்கே போனாங்கன்னு சொல்லிக்கலாம் அப்போ சிந்து வழி நாகரிகத்தை இங்கே வந்ததுன்றது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கான நாகரீகம் நீங்கள் இன்றைக்கி கூட ஒளைச்சொடியில் ஒரு தமிழ்நாட்டியத்தை பார்க்குறீங்க இல்லை கல்வெட்டில் பார்க்குறீங்க இல்லை சிற்பத்தில் பார்க்குறீங்க ஒரு பாறைவோத்தில் படிக்கிறீங்க இல்லை பழங்கற்காலத்தில் பார்க்குறீங்க ஏன் இல்லாது ஒன்றா சேர்த்து பார்க்கக்கூடாது தான் கேட்குறோம் அதாவது இன்டர் டிசிப்ளினி இன்டெகிரேட்டட் ரிசர்ச் பண்ணிங்களா தான் ஒரு தமிழ்நாகரிகம் அதாவது கடல் சூழ்ந்த ஒரு தமிழகம் அதில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இதுவுடைய வரலாறு பேசுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாச விக்டர் ஐயா போன்ற பல உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு நெருங்கிய ஆய்வாளர்கள் கூட குமரி கொண்ட கோட்பாடை தான் ரொம்ப அதிகமாக முன் வச்சிருக்கிறாங்க ஐயா பாவனர் முதற்கொண்டு அதான் முன் வச்சிருக்கேன் பாவனரெல்லாம் சொல்ல சொன்னாங்க இப்போ நாங்கள் வந்து கடலே போனோம் நான் வந்து இதுக்கு குறிப்பாக இதுக்கு நெய்தல் பரதகுல மக்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இந்த நெய்தல் மக்கள் வந்து இன்றைக்கும் அந்த அந்த துணிவோடு இருக்காங்க எதுவுமே குறிஞ்சி மக்கள் இன்றைக்கி மலைகளில் இன்றைக்கி நாகரிகம் உருவாகி அறுபது வருஷத்தில் பல இடத்துல சாலைகள் போடுறாங்க பல இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க இப்போ வந்து நான் உண்மையிலேயே நான் நன்றி சொல்வது எதுக்குன்னா குடிமரமாத்து பணிகள் இப்போ மக்கள் ஆறும் கொண்டு குடிமரம் மாற்று பண்ண பண்ணால் கீழே இருக்கிறது வருது பத்து அடிக்கு கீழே தோணிங்கன்னா வரலாறு வருது இப்போ நான் அண்மையில் கலையூர் ஊருக்கு போயிருந்தேன் அங்கே குடிமரம் மாற்று பண்ணிங்களை ஒரு ஊரணியை சரி பண்ணுறாங்க சரி பண்ணுறப்ப கீழே முதல்முக்கள் தரை கிடைக்கும் அப்போ பரமங்குடி நாகரிகம் இல்லை வைகை ஆற்றல் நாகரிகம் தான் இப்போ மிகப்பெரிய கண்மாய் நீங்கள் உங்களுக்கு ராவலாபுரம் கண்மாய் அங்கெல்லாம் கூட நிறைய கீழே தோணுன்னா கிடைக்கும் அதாவது நான் என்ன சொல்லுன்னா ரெண்டு மூணு தளத்துக்கு மேலே தான் இப்போ இருக்க நாகரிகம் இருக்குது நீங்கள் இன்னும் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு கடல் ஆய்வு பண்ணிங்கன்னா இன்றைக்கும் மண்ணுக்கு கீழே தோனிங்கன்னா நம்ம வரலாறு மேலும் மேலும் கிடைக்க வாய்ப்பாக இருக்குது நம்ம வந்து மகாபாரதத்துக்கு சொன்ன பெருமனவர் பண்டிகை கூட ஐயா அந்த பகுதி நிறைய வேலை பண்ணியிருக்காங்க பேசிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார் பெருமனூர் நாகரிகமாக பேசுறீங்க நீங்கள் கீழடி இன்று ஒரு பகுதி பேசுகிறீங்க மணலூரை உள்ள பகுதி பாண்டிய நாடு ஆட்சி பண்ண மணலூர் உள்ள பகுதி நான் மாடக் கூடலுன்னு பேசுங்க தான் ஐயா ஐயா சொன்னாங்க இப்போ நிறைய பேர் இந்த இந்த பணியில் இருக்கவங்கள இது வரைக்கும் ஆர்வம் உள்ளவங்களை தொகுத்தாலே இன்னும் நிறைய விஷயம் வெளியே வரும் வேத சிலையால்லாம் ராமநாதபுரத்தில் முழுக்க முழுக்க ஆய்வு பண்ணுவாங்க சாந்தலிங்க ஐயாலாம் முழுக்க முழுக்க ஆய்வு பண்ணுவாங்க அவங்களையும் கூப்பிட்டுவாங்க